வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் கணித பகுதியில் முழுமையான மதிப்பெண் பெறும் சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி பிளான் பண்ணிருக்கோம். அதில் இன்னைக்கு டே 17. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 15/3/2023 அன்று நடந்த ஏஹெச்எஸ் அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போறோம். இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கப்போ அதை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 25 கொஸ்டின் இருக்கும். சில தேர்வுகளில் ஸோ ஒரு வினாக்கள் குறையவோ இல்லை ஒரு வினாக்கு கூட கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதன்படி எத்தனை கொஸ்டின் வந்து 26 கொஸ்டின் இருக்கு. இந்த 26க்குமே நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ கண்டினியூவாக நிறைய பேர் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தா நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் கிட்டத்தட்ட 100 டெஸ்ட்டுகள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 100 டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சில ஃபஸ்ட்டு செவ்வாய் 100 மாணவர்கள் மட்டும்தான், 10% மேலும் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099. இதில் ஃபஸ்ட் செவ்வாய் 100 மாணவர்கள் மட்டும் 10% மேலும் டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட நிறைய பேர் சொன்ன சேர்ந்துட்டாங்க. சேராத மாணவர்கள் சேர்ந்துக்கலாம். இதுக்கான டீடைல்ஸ் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையின் 2 முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? என்ன கேட்குறாங்க? நிகழ்தகவு கேட்குறாங்க. ஓகே, நிகழ்தகவு எனக்கு பொதுவாக நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா அது பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு, அவ்வளோதான். ஸோ இது மொத்தமே 2 நம்பர் தான். மொத்தமே என்னது? 2 நம்பர் தான். ஓகே, பெறப்பட்ட நிகழ்வு நம்பர் கண்டுபிடிக்கிறோம், மொத்த நிகழ்வு நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதில் இந்த மொத்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். எத்தனை பகடை இருக்கு? 2 பகடைகள் இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு பகடை உருட்டின எத்தனை ஆப்ஷன் வரும்? 6 ஆப்ஷன் வரும். 1-6 வரைக்கும் நம்பர் வரும். அதான் ஒரு பகடை உருட்டினா ஒரு 6 ஆப்ஷன் வரும். இங்கே எத்தனை பகடை இருக்கு? 2 பகடை. அப்படின்னா மேலே 2 போடுங்க. பகடையில் மொத்த ஆப்ஷன் 6. எண்ணிக்கை வந்து இங்கே எவ்வளோ? 2 பகல் 2. அப்போ ஆப்ஷன் எவ்வளோ வரும்? 36. அப்போ மொத்த நிகழ்வு எவ்வளோ கிடைக்கும்? 36. அவ்வளோதான். ஓகே, அப்போ மொத்த நிகழ்வு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணும்? பெறப்பட்ட நிகழ்வு. பெறப்பட்டதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? அத்தனை கண்டுபிடிப்பாங்க. என்ன சொல்கிறாங்க? பகடையின் 2 முகங்களையும் ஒரே எண்ணாக எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே எண்ணாக்குன்னா எப்படி ஒரு? எனக்கு 2 நம்பருமே ஒரே மாதிரி இருக்குமா? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, அடுத்து 6,6. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா நம்பர்ஸ் பகடையில் எப்படி இருக்கும்? 1-6 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. மொத்தம் எனக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். அப்போ பெறப்பட்டீங்களுக்கு எவ்வளோ? 6. சான்சல் ஒரு 6/36 ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ அடிங்க அடித்தவளோ வரும் 1/6, 6/36. பான்சலோ 1/6. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சவாலதான் பா. ஸோ பகடைகள் பொறுத்தளவுக்கு 6 ஆப்ஷன் இருக்கும். இங்கே எத்தனை பகடைகள் சொல்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை என்ன பண்ணணும்? அடுக்கில் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பகடைன்னா 6 ஆப்ஷன், இங்கே எண்ணிக்கை வந்து 2. அப்போ ஆஸ்பெயர் எவ்வளோ? 36. அப்போ மொத்த நிகழ்வு 36 கண்டுபிடிச்சாச்சு. பெறப்பட்ட நிகழ்வு அனைத்து நபருமே சமமாக இருக்கணும். அப்போ என்ன வரும்? 6 ஆப்ஷன் தான் வரும். எத்தனை பகடைகள் உருட்டினாலும் அனைத்து முகங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா எத்தனை தான் வரும்? 6 தான் வரும். ஓகேவா? நீ 10 பகடை உருட்டினாலும் ஒரே எண்ணு கிடைக்கும். எத்தனை ஆப்ஷன் தான்? 6 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் எவ்வளோ? 5:3. அவ் உலோக கலவையில் தாமிரத்தின் எடை எவ்வளோ? 30.5 கிராம். இதில் துத்தநாகத்தின் இடை எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஓகே, தாமிரம், தாமிரம் எனக்கு எத்தனை பங்கு? 5 பங்கு. ஓகேவா? அப்போ தாமிரம் எனக்கு எவ்வளோ? 5 பங்கு. அப்போ அந்த 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 30.5 கிராம். ஓகேவா? அப்போ துத்தநாகம் எனக்கு எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. அப்போ 3 பங்கோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? தாமிரம் 5 பங்கு, 5 பங்கு எனக்கு எவ்வளோ? 30.5. துத்தநாக எனக்கு எவ்வளோ? 3 பங்கு. அப்போ 3 பங்கோட விகிதம், 3 பங்கோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? ஸோ பங்குகள் குறைஞ்சுன்னா அதற்கான மதிப்பு என்னது? குறையதான் செய்யும். அப்போ இது என்னது? நேர்மாறல். அப்போ நேர்மாறல் என்ன பண்ணுவோம்? இந்த 2 மதிப்பில் தலைகீழாக போடுவோம்.
ஓகேவா. ஸோ அப்போ 3/5 இன்ட்டு 30.5. ஸோ அடித்தோம்னா 5 ஆரஞ்சா 30 இங்கே 1. ஸோ எவ்வளோ வருது? 6.1. எவ்வளோ வரும்? 6.1 வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்? 3 × 6.1. ஸோ ஃபஸ்ட்டுனா முழு நம்பரை பாருங்க, 61 × 3 எவ்வளோ வரும்? 183. ஸோ ஒரு நம்பர் பாயிண்ட் வைங்க, எவ்வளோ வரும்? 18.3. ஸோ ஆன்சர் இருக்கிறது ஆப்ஷன் சி, 18.3 கிராம். ஓகேவா. ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை, தாமிரம் 5 × 30.5, துத்தநாக 3 பங்கு. அப்போ எனக்கு என்னாகும்? பங்கு குறைஞ்சா மதிப்பும் குறையதான் போது, அப்போ நேர்மாறல். அப்போ கொடுக்கப்பட்ட இந்த 2 மதிப்பில் தலைகீழாக போட்டு இதை பெருக்கினாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? ஸோ சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா கீழே வந்து மொத்தம், கீழே வந்து என்னது மொத்தம், மேலே கேட்கப்பட்டது, மேலே என்னது கேட்கப்பட்டது, இன்ட்டு 100. ஸோ இதுதான் என்னது சதவீதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகேவா, மொத்தம் மேலே கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, இங்கே மொத்தம்னு என்னது? 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள். அப்போ இந்த 1 மணி நேரம் தான் எனக்கு என்னது மொத்தம். ஓகே, மேலே என்ன கேட்டால் நிமிடம் கொடுத்து, அப்போ மணி கொடுத்துறாங்க நிமிடம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும்? மணியை நிமிடமாக மாற்றணும். எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் தான். அப்போ 1 மணி நேரம் எனக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிடம். அப்போ 60. ஓகேவா, 60 நிமிடம். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? 2 நிமிடம் கேட்குறாங்க. அப்போ 60 நிமிடத்தில் 2 நிமிடம் எனக்கு எத்தனை சதவீதம் வரும்? அவ்வளோதான். அப்போ இங்கே மொத்த மதிப்பு வந்து 1 மணி நேரம், அப்போ 60 நிமிடம். அப்போ கேட்கறது 2 நிமிடம், அப்போ 2 × 100. இப்போ அடிக்கலாம், 1 0 க்கு 1 0. அடுத்து 1 × 2 = 6. அடுத்து 10/3 அடித்தவ்வளோ வரும்? 10 × 3 = 9 / 1/3. ஸோ 3 1/3%. இந்த ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். சதவீதம் ஃபார்முலா கேட்கப்பட்டது வகுத்தல் மொத்தம் × 100. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. ஓகே, இது வந்து இங்கிலீஷ்லக்கு தமிழ். ஓகே, அப்போ ஏதாவது ஒன்று மட்டும் பார்த்தாலே. ஓகே, இதை பாருங்க, 12 + 10 = 1805, 11 + 8 = 885 எனில் 14 + 15 எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன கான்செப்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 + 10 எனக்கு எவ்வளோ வருது? 1805. ஸோ அதை என்ன பண்ணிக்காங்கன்னா, இந்த 2 நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 × 10 வரும் 120. ஸோ அதோட பின்னாடி ஒரு 5 சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் பெருக்கணும். பெருக்கி என்ன பண்ணணும்? பின்னாடி ஒரு 5 போட்டாலே போதும். ஸோ அதே மாதிரி தான் பாருங்க, 11 + 8 எவ்வளோ போகிறாங்க? 885. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 2 பெருக்குங்க, எவ்வளோ வரும்? 88. ஸோ பின்னாடி ஒரு 5 போடுங்க, 885. ஸோ வருதுங்களா? அப்போ என்ன கான்செப்ட்? 2 நம்பரை பெருக்கணும், பின்னாடி ஒரு 5 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி 14 + 15 ஃபஸ்ட் நம்ம 2 பெருக்கணுமா? 14 + 15 பெருக்கணும், எவ்வளோ வரும்? 10 × 5 = 150, 4 × 5 = 60, எவ்வளோ வரும்? 210. ஸோ 210 போட்டாச்சு, என்ன பண்ண? ஒரு 5 போடணும். ஆன்சர் எவ்வளோ? 2105. ஸோ இது ஆன்சர் கரெக்டு, ஆப்ஷன் லாஸ்ட், அவ்வளோதான். ஓகேவா, இந்த லாஜிக் படி தான் போடணுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த லாஜிக் படி எனக்கு ஆன்சர் பண்ண தெரியுது, நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் லாஜிக்கும் செகண்ட் லாஜிக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அப்போ 3வதுக்கு அதே நான் அப்ளை பண்ணிக்குவேன். சி, இதே மாதிரி உங்களுக்கு எதாவது வேறு லாஜிக் தெரிஞ்சேன், அதுபடி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதுபடி உங்கள் ஆன்சரும் கரெக்டான தான் வரும், இதே ஆன்சர் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ பின் வருவனவற்றுள் எவை பித்தாகோரியன் 3 தொகுதிகள்னு கேட்குறாங்க. ஸோ பித்தாகோரியன் 3 தொகுதிகள் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணால், ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அப்படி கூட்டமாக என்ன கிடைக்கும்னா, இதோட ஸ்கொயர் நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபஸ்ட் 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டுவோம். அப்போ 20² + 22² = 29² எனக்கு இது சமப்படுத்துதான்னு ஃபஸ்ட்டு பார். 20² + 22² ஃபஸ்ட் 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம். இதோட மதிப்பு எனக்கு எதாவது ஒரு ஈக்குவலாக இருக்கணும், 29² ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, செக் பண்ணுவோம், 20² எனக்கு எவ்வளோ வரும்? 400. 22² 484. 29² 841. ஓகே, இப்போ அப்படியே வாங்க, 400 × 484 கூட்டினால் வரும் 884 = 841. எனக்கு 884 / 841 சமமா? இல்லை. அப்போ கண்டிப்பாக இது பித்தாகோரியன் 3 தொகுதி கிடையாது. எனக்கு சமமாக வந்தால் தான்
பித்தாகூரியன் மூன்றின் தொகுதி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுவோம், அடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம், கூட்டிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 29 ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகேவா, எனக்கு என்ன சமமாக இருக்கணும், ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், அது எப்படி இருக்கணும், இந்த பின்னாடி நம்பருக்கு சமமாக இருக்கணும். அப்படி பார்த்தா எனக்கு இது வரல. அடுத்த ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, 20, 21, 28. அப்போ 20 ஸ்கொயர், அடுத்து 21 ஸ்கொயர் சீக்குவல் டு 28 ஸ்கொயர். ஓகே, 20 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 400. 21 ஸ்கொயர் 441. 28 ஸ்கொயர் 784. ஸோ ஓகே, 400, 440 கூட்டினா 841 சீக்குவல் டு 784. இங்கே சமம் வருதா, வரல. அப்போ இதுவும் பித்தாகூரியன் மூன்றின் தொகுதி கிடையாது. அடுத்த ஆப்ஷன், 20 ஸ்கொயர் பிளஸ் 21 ஸ்கொயர் சீக்குவல் டு 29 ஸ்கொயர். ஓகே, 20 ஸ்கொயர்னுக்கு எவ்வளோ வரும், 400, 421, 441. 29னா 841. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா 841 சீக்குவல் டு 841. சமமாக தான், ஏன்னா இது விது சமம் தானே. அப்போ இதுதானே அது சரியானது. அப்போ எந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் பண்ணேன், ஆப்ஷன் சி வச்சு தான் ஆன்சர் பண்ணேன், எனக்கு அதில் தான் கரெக்டாக வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ அது என்னது, பித்தாகூரியன் மூன்றாவது தொகுதி என்னது, 20, 21, 29. ஓகேவா, நம்ம இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா 3, 4, 5. ஓகே, சிம்பிளான நம்பரை வச்சு மூன்றின் தொகுதியும் நான் சொல்கிறேன், 3, 4, 5. இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணணும் சீக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 9, 15 கூட்டினா 25 சீக்குவல் டு 25. ஓகேவா, அப்போ 3, 4, 5னது பித்தாகூரின் மூன்றின் தொகுதி. ஸோ அதே மாதிரி எனக்கு நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், அதில் கூடுதலுக்கு எப்படி இருக்கணும், மூன்றாவது நம்பருக்கு ஸ்கொயர் நம்பருக்கு சமமாக இருக்கணும். அப்போ எனக்கு எது சரி, ஆப்ஷன் சி தான் எனக்கு சரி. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் மூணாவது ஆன்சர் கரெக்டாக வந்தாலும் நாலாவது ஆப்ஷனும் பார்க்கலாம், பட் மூணாவது எனக்கு வரல அப்படின்னு நாலாவது கண்டுபிடிச்சிருப்பேன், இல்லைன்னா எனக்கு நாலாவது தான் கரெக்ட். ஓகேலா, சரி. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், பி என்பவர் தனியே ஒரு வேலையில் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையில் 2/3 பகுதியை 4 நாட்களிலும், இருவரும் இணைந்து அந்த வேலையில் 3/4 பகுதி எத்தனை நாளில் முடிப்பு. ஓகே, இப்போ கவனிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு பி, ஏன்னா பெரு பாதி வேலை என்ன பண்ணுற, 6 நாள் முடிக்காது, என்ன அர்த்தம், ஒரு பங்கு தான் வேலை முடிக்காது, 6 நாள் முடிக்காது, ஒரு பங்கு 6 நாள் முடித்தார் அப்படின்னா இப்படி மொத்த பங்கு எவ்வளோ, 2 பங்கு, ஒரு பங்கு 6 நாள்னா 2 பங்கு முடிக்க எத்தனை நாள் ஆகும், 12 நாள். அப்போ பி வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறார். ஓகேவா, ஸோ அதே மாதிரி கியூ, கியூ என்ன இருக்கு, 2 பங்கு என்ன பண்ணுறாரு, 4 நாள் முடிக்கிறது, 2 பங்கு 4 நாள் முடித்தார்னா ஒரு பங்கு எத்தனை முடிப்பார், 2 நாள் தான் முடிப்பார். ஒரு மொத்த பங்கு எவ்வளோ, 3 பங்கு. அப்போ ஒரு பங்கு முடிக்க 2 நாள், இப்போ 3 பங்கு முடிக்க 6 நாள். அப்போ கியூ வந்து எவ்வளோ வரும், 6 நாள். ஓகேவா, ஏன்னா 2 பங்கு 4 நாள் முடித்தார்னா 3 பங்கு எத்தனை முடிப்பார், 6 நாள் தான் முடிப்பார். ஓகே, அடுத்து இருவரும் இணைந்து, அதாவது பி ப்ளஸ் கியூ இருவரும் இணைந்து என்ன பண்ணுறாங்க, 3/4 பகுதி எத்தனை முடிப்பாங்க. இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் கியூ இரண்டு பேரும் சேர்ந்து 3/4 வேலை எத்தனை முடிப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் கியூ கண்டுபிடிப்போம். பி ப்ளஸ் கியூ எப்படி கண்டுபிடிப்போம், 2 நம்பர் மேலே பெருக்குமா, 12 × 6 வகுத்தல் பி ப்ளஸ் கியூனா 2 நம்பரும் கூட்டணும், கூட்டினா 18 × 3/4. ஓகேவா, பி ப்ளஸ் கியூ மட்டும் கேட்டால் இதை மட்டும் தான் கண்டுபிடிப்பேன், அவங்க முக்கால் வேலை தானே பார்க்குறாங்க, அப்போ முக்கால் பங்கை பெருக்குங்க, அவ்வளோதான். இப்போ 1 × 3 = 6 × 3 = 18, 1/6 = 1/6, 1 × 4 = 3 × 12. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 3 நாட்கள். ஆப்ஷன் ஏ முடிஞ்சு, அவ்வளோதான். சரி, கஷ்டம் இருக்குங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பி வந்து 1/2 பகுதி 6 நாள், அப்போ ஒரு பங்கு 6னா 2 பங்கு எவ்வளோ, 12. அதே மாதிரி கியூ வந்து 2/3 பகுதி 4 நாள் அப்படின்னா 2 பங்கு 4 நாள்னா 3 பங்கு 6 நாள் பிடிச்சிருப்பாரு. அப்போ இருவரும் இணைந்தவர் பி ப்ளஸ் கியூ அந்த வேலையில் 3/4 பகுதி, அப்போ பி ப்ளஸ் கியூ 3/4. அப்போ பி ப்ளஸ் கியூ எப்படி கூட்டிப்போம், 2 நம்பரையும் மேலே பேருக்கும் 2 நம்பரையும் கீழே கூட்டுவோம், × 3/4 போட எவ்வளோ ஆன்சர் வரும், 3 நாட்கள் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ அலகு பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு காண்க. இது வந்து தோராயமானது. ஓகேவா, ஸோ இங்கே 2 ஃபார்முலா நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், இந்த 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்போ கேட்டாலும் மறந்துடாது. ஓகே, இப்போ பாருங்கள், சதுரத்திலேருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டம், அதாவது சதுரன்னு வச்சுக்கோ, சதுரத்தை என்ன பண்ண போகிறாங்க, வட்டத்தையும் கண்டு மாற்ற போகிறாங்க, அப்போ சதுரத்துக்குள்ளே வட்டம் மாதிரி அவச்சுக்கணும்.
ஓகேவா, சதுரத்துல இருந்து வட்டமா மாத்துறேன். சதுரத்தை என்ன பண்றாங்க, இப்ப வட்டமா மாத்தியாச்சு. இப்ப என்ன கேக்குறாங்க, பரப்பளவு கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப சதுரத்துல இருந்து வட்டம், அப்ப சதுரத்துக்குள்ள இருந்து வட்டம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 11/14 a² சதுர அலகு. 11/14 a² சதுர அலகு. சரி, இதே இது வட்டத்திலிருந்து சதுரமா மாத்துறாங்க, வட்டத்திலிருந்து சதுரமா மாத்திரம் கேட்டாங்கன்னா இப்ப பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 2r² சதுர அலகு. ஓகேங்களா, சதுரத்தினுள் வட்டம் அப்படின்னா 11/14 a² சதுர அலகு, வட்டத்தினுள் சதுரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரப்பளவு 2r². ஓகேவா, நம்ம இங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, சதுரத்திலிருந்து வட்டம், அப்ப சதுரத்திலிருந்து வட்டம் கொடுத்தா பரப்பு என்ன ஃபார்முலா, அது 11/14 a². ஆப்ஷன் அது ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சம்டைம் இங்க ஃபார்முலா க்வெஸ்சன் கேட்டாங்க, சில இதில் என்ன பண்ணலாம், டேரக்டா பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துட்டு பரப்பு கண்டுபிடிக்கிற மெத்தடே கேட்கலாம், நம்பர்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேவா, சதுரத்திலிருந்து வட்டம் அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் 11/14 a², வட்டத்திலிருந்து சதுரம் சொன்ன என்ன ஃபார்முலா 2r². ஓகேங்களா, சரி, ரெண்டையுமே நல்லா யா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ₹15,625 ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காண்க. ஓகே, கூட்டு வட்டியை எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஒவ்வொரு முறையாக தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி மெத்தட் தான். ஓகே, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 15,625. வருஷத்துக்கு தான் வட்டி எவ்வளோ, 16%. ஒரு வருடத்துக்கு தான் எவ்வளோ, 16%. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, காலாண்டுக்கு ஒரு முறை தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருடம் எனக்கு எவ்வளோ, 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு வட்டி தான் எவ்வளோ, 16%. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும், 12 × 6, இப்போ 14 × 8%. பட் நீங்கள் என்ன கேட்குறாங்க, காலாண்டு தானே, காலாண்டுக்கு எவ்வளோ, 3 மாதம். அப்போ 3 மாதம் 6×3, அப்போ 8×3 எவ்வளோ வரும், 4%. ஓகேவா, அப்போ 4% எத்தனை டைம் கண்டுபிடிக்கணும், 3 முறை கண்டுபிடிச்சாதான் என்ன ஆகுது, உங்களுக்கு 9 மாதங்கள் கிடைக்கும். ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறை இல்லை, அப்போ மொத்தம் 9னா மொத்த காலாண்டா 3, அப்போ 9×3 என்ன வரும், 3 வரும். அப்போ 3 முறை நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அசல் மதிப்பு 15,625. ஓகே, இப்போ இதில் 4% எவ்வளோ கண்டுபிடிக்கும், 15,625, 4% வரும், 1% எவ்வளோ, 156.25. அப்போ 4% எனக்கு எவ்வளோ வரும், 156.25 அப்படின்னா 156 என்ன பண்ணலாம், 156 வச்சுக்கலாம், 150னா 4 பேருக்குனா இன்னும் 600, இங்கே 624.25, 625 வரும். ஓகே, 4% வரும், 625. உங்களுக்கு தெரியல அப்படின்னா பண்ணலாம், 16 4%. ஓகேவா, ஸோ அடித்தா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும், 625 வரும். ஓகேங்களா, சரி, இப்போ கூட்டுங்க, 0 இங்கே, 5 இங்கே, 12 இங்கே, 1 6 1. ஓகே, 16,250. இது என்னது, முதல் ஆண்டு முடிவில்லை, அதாவது 3 மாதம் முடிவில்லை, 3 மாதம் முடிவில்லை. திரும்ப என்ன பண்ணுவோம், 4%. இதில் 4% எவ்வளோ வரும், 1% 162.50. அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 320, 640, 648, 650 வரும். 4% எவ்வளோ, 650. ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன பண்ண, நீங்கள் டேரெக்டாகவும் தெரியல அப்படின்னா சதவீதம் கண்டுபிடிக்க, அப்போ 16,250 × 4% போட்டோம் ஆன்சர் பண்ணும். 0 0 இங்கே 9 6 1. ஓகே, திரும்ப என்னது, இது அடுத்த ஒரு 3 மாதம் கூட்டினா எவ்வளோ வரும், 6 மாதம் முடிவில், திரும்ப 4%. இதில் 4% வரும், 1% 169. அப்போ 4% 169 4, 36 மீதி 3, 4×6 24, 27×2 4×7 9. ஓகே, அப்போ எவ்வளோ வருது, 976 வருது. சாரி, 4 தானே, 6 676. 34 3 24 3 27 மீது 2 4 2 6, 676. ஸோ கூட்டினா 6 7 15 இங்கே 1 7 1. ஸோ மொத்த தொகை 9 மாதம் முடிவில்லை எவ்வளோ கிடச்சிருக்கு,
17,576. அப்போ மொத்த தொகை தான் 17,576. அப்போ இங்கே என்ன தேவை? வட்டி தேவை. அப்போ வட்டி தேவை என்ன பண்ணும்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். அசல் எனக்கு எவ்வளோ? 15,625. ஸோ அப்போ என்ன பண்ணும்? கழிச்சா நமக்கு வட்டி கிடைக்க போகுது. 6-5 போச்சுன்னா 1, 7-2 போச்சுன்னா 5, 5-6 போகுது, 5-6 போச்சுன்னா 9, இப்போ மீதி இங்கே 6 தான் இருக்கும், 6-5 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் வரும் 1,951 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சி அவ்வளோ ஓகேவா. ஸோ சதவீதம் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்னது? ஓகே பாருங்க, குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு அசல் என்னாகுது? ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்? ஆண்டுகள் என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ஆண்டுகள் தெரிஞ்சது என்ன பண்ண முடியும்? இந்த அதே ஆண்டு தானே சொல்கிறாங்க, அப்போ இந்த அந்த ஆண்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஆண்டுகள் வச்சு என்ன பண்ணுவேன்? வட்டி வீதம் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேங்களா. ஸோ மடங்கு மடங்கு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. இப்போ மடங்கு வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா நான் காலம் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த காலத்தை கொண்டு வந்துடும். காலம் வந்துருச்சு, மடங்கு வந்துருச்சு. ஸோ அப்போ காலம் மடங்கு கொடுத்து என்ன பண்ணுவேன்? வட்டி வீதம் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேங்களா. அப்போ ரெண்டு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் கண்டுபிடிப்போம் ஓகே. எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அப்போ 4 மடங்கு எவ்வளோ வரும்? 300. 4 மடங்கு எவ்வளோ? 300 வகுத்தல் எத்தனை சதவீதம்? 5%. அப்போ 300/5 அடித்தாலும் வரும் 60 ஆண்டுகள். எவ்வளோ? 60 ஆண்டுகள். ஸோ அப்படியே வச்சுக்கோம். அடுத்து அப்போ ஆண்டுகள் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா, காலம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போ மடங்கு எனக்கு எவ்வளோ? 8 மடங்கு. அப்போ 8 மடங்கு எவ்வளோ வரும்? 700 வகுத்தல் எத்தனை ஆண்டுகள்? 60 ஆண்டுகள். 1-0. அப்போ அடித்த எவ்வளோ வரும்? 70/11 = 66. மீதி எவ்வளோ? 4/600 அடித்தோம்னா 2/3%. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 13.3%. 11/3 இங்கே இருக்கு, ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா. எப்படி சார் 300/800 போட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா. 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 100 போடணும். 2 மடங்குன்னா 100. 3 மடங்கு அப்படின்னா 200. 4 மடங்குன்னா 300. அதாவது 4-1 கழித்து 100 பெருக்கும். அதை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிட்டு யா வச்சுக்கணும் ஓகேவா. ஒவ்வொன்றும் ஃபார்முலா படி போயிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபார்முலாவும் எழுதிடுறேன். n-1 × 100/n or ஓகேங்களா. கீழே வட்டி வீதம் கொடுத்தீங்கன்னா ஆண்டுகள் கிடைக்கும், ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா வட்டி வீதம் கிடைக்கும், அவ்வளோதான். இது வந்து காமனான ஃபார்முலா தான் ஓகேவா. ஸோ எண்ணும் கொடுக்கலாம், நீங்கள் 6 கொடுக்கலாம் ஓகேவா. எண்ணு கொடுத்தா 6 கிடைக்கும், 6 கொடுத்தா 8 கிடைக்கும் ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும், ஏன்னா நான் வட்டி வீதம் கொடுத்தே ஆண்டு கிடைச்சிச்சு, அடுத்த ஆண்டுகள் கொடுத்தே வட்டி வீதம் கிடைச்சிச்சு ஓகேங்களா. ஸோ மேல உள்ளது காமனான ஃபார்முலா ஓகேவா. நீங்கள் இந்த ஃபார்முலா யா வச்சுக்கிட்டாலும் சரி, n-1 × 100/n or இல்லை அப்படின்னா வச்சுக்கலாமா, 2 மடங்குனா 100, 3 மடங்குனா 200, 4 மடங்குனா 300, 5 மடங்குனா 400, 8 மடங்குனா 700, 10 மடங்குனா 900. இந்த மாதிரி யா வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படினாலும் உங்களுடைய விருப்பம் தான். பட் இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடணும் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸின் மதிப்பை காண்க ஓகே. என்ன பண்ணுறாங்க? விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துறாங்க? x = 26 = 5 = 65. ஸோ இது மாதிரி கொடுத்து என்ன பண்ணணும்? சென்ட உள்ள நம்பர் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் பெருக்கணும் சொல்லியிருக்கோம் ஓகேவா. சென்ட உள்ள நம்பர் என்னது? 26 × 5 = ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் x × 65 ஓகேவா. அவ்வளோதான்ப்பா. அப்போ சென்ட உள்ள நம்பரை பெருக்கிறேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் பெருக்கிறோம், சமப்படுத்துகிறோம் ஓகே. இப்போ அடிக்கலாமா? 5 × 5 = 13 × 5 = 65. 1 13 = 13, 2 13 = 26. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது? 2. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே. இது கஷ்டம் இருக்குல்ல, ஆன்சர் எவ்வளோ? 2 ஓகே. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என்ன பண்ணோம்? சென்ட்ரல் நம்பரை பெருக்கிறோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிங்க? இதில் எக்ஸ் மதிப்பு ஈஸியாகவே கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீ போமா 432, அவற்றின் மீ போக்கா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்னது? சிந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான், ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ மென்ஷன் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. இந்த கொஸ்டின் பார்த்தது தான். ஸோ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா,
இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகே, இதில் ஒரு நம்பர் எனக்கு கொடுத்தாச்சு, எல்சிஎம் கொடுத்தாச்சு, ஹச்சிசிஎம் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ இன்னொரு நம்பர் எனக்கு தெரியும், அப்போ பி அப்படியே வச்சுக்கோம், ஏன்னு போச்சுன்னா வகுத்தில் வந்துடும். அப்போ எல்சிஎம் எனக்கு எவ்வளோ 432, ஹச்சிசிஎம் எவ்வளோ 36, அடுத்து ஒரு என்னது 108. ஓகே, படிக்கலாமா, 1 36 36, 3 36 108, அடுத்து 1 3 3 இங்கே அடித்தோம்னா 1 3 3 மீதி 1, 13 4 3 12 மீதி 1, 12 4 3 12. ஸோ அப்போ எனக்கு இன்னொரு நம்பர் என்னது 144. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், 144 ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு நிறைய கொஸ்டின் வந்துக்கிட்டு தெரிஞ்சு நல்லா யோசிச்சு, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் மீச்சியமாக மீப்பேன் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கம்பல்சரி வந்துக்கிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், -9a³b² 12a² பி ஸ்கொயர் ஸ்கின் மீ போவா, அது எல்சியம் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு நம்பர்ஸு கண்டுபிடிப்போம், -9 12 எதால் அடிக்கலாம், 3 அடிக்கலாம், 3 அடித்தால் வரும் -3 இங்கே 4. ஸோ அதுக்கு என்ன பண்ண அடிக்க முடியாது, அப்போ என்ன பண்ணும், மொத்தமாக பெருக்குங்க, 3 - 3 பெருக்குனா -9, -9 4 பெருக்குனா -36, -36 எங்கே இருக்குது, 2 இடத்துல இருக்குது. அப்போ திரும்ப அடுத்த நம்பர் செக் பண்ணும். ஓகே, அப்போ -9 12 எல்சிஎம் எவ்வளோ வருது, -36. அடுத்து அடுக்குகள் வந்து என்ன பண்ணும் பார்க்கணும், அடுக்கில் எப்படி பார்ப்போம், அனைத்துமே எடுப்போம், அதில் என்ன பண்ணுவோம், அடுக்கு பெரியதாக பார்ப்போம், அனைத்துமே எடுக்கணும், அடுக்கு அதில் பெருசாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே a³ இங்கே a² எது பெருசு, a³, அப்போ a³ எடுங்க. அடுத்து இங்கே b² இங்கேயும் b² அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே சம்மந்தம் தானே, அப்போ b² எடுக்க. அடுத்து c இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது, அப்போ c அப்படியே வச்சுக்கணும் c. அப்போ ஆன்சர் வந்து -36 a³ b² c. அப்போ ஆன்சர் எது கரெக்டு, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ நம்பர்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அடுக்குக்கு தனியாக ஆன்சர் கொடுக்கணும். அடுக்கில் கேட்டால் என்ன பண்ணுவோம், அனைத்துமே எடுப்போம், அந்த அடுக்கு அனைத்து மணிக்கு என்ன பண்ணுவோம், எது அடுக்கு பெருசாக இருக்கோ அதை எழுதிக்கோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 + 4 + 16 + அப் டு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர்ன்னு தெரியணும்ப்பா, இது என்ன தொடர், 1 - 4 - 4 - 16, அப்போ என்னது பெருக்கிக்கிட்டே போகிறாங்க, 4 பெருக்கி தான் போகிறாங்க, 4 - 4 - 4 - 16, 16 - 16 - 64, 64 - 64 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினா எனக்கு 1365 வருதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் உறுப்புகளை போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, ஏன்னா இப்போ ஆப்ஷன் போட்டு பார்த்தா என்ன ஆப்ஷனாக இருக்குது, 3 - 4 - 5 - 6. ஓகேவா, 3 உறுப்பு, இதுதான் 3 உறுப்பு, கூட்டினா எனக்கு எவ்வளோ வருது, 21 தான் வருது, 1365 வரல. அப்போ 4வது உறுப்பு என்ன வரும், 14 அப்புறம் 64 வரும். ஸோ 64 போட்டால் உங்களுக்கு வராது, ஸோ 64 அப்புறம் 256 தான் வரும், அதை கூட்டினா உங்களுக்கு வராது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று மெத்தட் படியும் போய்க்கலாம், ஃபார்முலா படி. ஓகேவா, 1 + 4 + 16 ஓகேவா, 3 உறுப்புன்னு சொன்னால் அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு, 21 தான் வரும், அப்போ 3 எனக்கு வராது. இதே இது 1 + 4 + 16 + 64, ஏன்னா 4 பெருக்கிட்டு தான், 1 - 4 - 4 - 4 - 16 - 16 - 64. ஸோ அப்போ உறுப்போடு இன்றைக்கி 4 வச்சுக்கிறேன், ஏன்னா 4 நம்பர் தான் எனக்கு, எதை கூட்டினா வரும், 80 - 84 - 1 - 85. ஸோ அப்போ இதுவும் எனக்கு எவ்வளோ, 1365 வரல, அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து 5 உறுப்பை வச்சுக்கோம், 5 உறுப்புக்கு என்ன வரும், 1 + 4 + 6 + 16 + 64 + 256. ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ கூட்டினா வரும், ஏன்னா இதுவரை கூட்டினா 85, அப்போ இதோட என்ன பண்ணணும், 256 கூட்டணும், அப்போ 256 - 85 எவ்வளோ வரும், 341 தான் வரும். இது என்னது, 1365 வரல, அப்போ இதுவும் எனக்கு வரல. ஓகே, இப்போ உருப்படி இன்றைக்கி 6 வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும், அப்போ இது வரைக்கும் வந்துடுமா, அப்போ 1 + 4 + 16 + 64 + 256 + எவ்வளோ வரும், 1024. ஓகேவா, அப்போ எனக்கு இது வரைக்கும் கூடுதல் எவ்வளோ, 341. ஓகேவா, இது ஒன்று 1000 கூட்டலாமா, 1024 341 எவ்வளோ வரும், 365. 1365 வருதுங்களா, அப்போ ஓகே, இது கூட்டம் எவ்வளோ வருது, 1365 வருது. அப்போ எத்தனை உறுப்பு எனக்கு வரும், 6 உறுப்பு எனக்கு வரும், அவ்வளோதான். ஓகே, இது வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே, 3 உறுப்புனா 21 தான் வரும், 4 உறுப்புனா 85 வரும், 5 உறுப்புனா 341, 6 உறுப்புனா 1365 வரும். அப்படி ஆன்சர் எவ்வளோ, 6 உறுப்புகள் வரும் சொல்லி கண்டுபிடிக்கலாம்.
ஓகே இல்லைங்க சார், வேறு எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஃபார்முலா படி போகணும். பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கணும், பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எஸ்என் சீக்வல் டு ஏ ஆர் ஆஃப் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். ஸோ கூடுதல் எவ்வளோ கொடுத்துறாங்க, 1365 சீக்வல் டு ஏ மதிப்பு என்னது, முதல் மதிப்பு தான் ஏ, எவ்வளோ ஒன்று ப்ராக்கெட். ஆர் என்னது விகிதம், எவ்வளோ பெருக்கிட்டு போகிறாங்க, நாலால் தான் பெருக்கிறாங்க, அப்போ 4 பவர் என் தெரியாது மைனஸ் 1 வகுத்தல். அப்போ ஆர் மதிப்பு எவ்வளோ, 4 மைனஸ் 1, அப்போ 4 மைனஸ் 1 எவ்வளோ 3. அப்போ 3 1365 பெருக்கணும், எவ்வளோ வரும், 4095 வரும். இப்போ பெருக்கலாம், 1365 3. இப்போ 15 1, 18 1, 19 மீதி 1, 9 1 10 1 4095. ஓகேவா, அப்போ இதையும் இதே என்ன பண்ண பெருக்கியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 4n மைனஸ் 1, மைனஸ் 1 வந்தால் ப்ளஸ் 1 ஆயிருமா, அப்போ 4096 சிக்கோல் 4n. ஓகே 4096 நாலு நடுக்கு எப்படி சொல்லலாம், பார்த்தீங்கன்னா 4 6 தான், 4096 4n. ஓகே அப்போ இங்கே என் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 6. இது மாதிரி கண்டுபிடிக்கலாம், இது மெத்தட் படி நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இது என்ன பண்ணுறோம், இங்கே உறுப்புகள் கம்மியாக இருக்கிற என்ன பண்ணமோ கூட்டி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் எப்படிலாம் என்ன பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடர பொறுத்த அளவுக்கு 10 உறுப்பு 12 உறுப்பு தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு மேலே உறுப்புகள் கொண்டு போக மாட்டாங்க. ஓகே நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மெத்தட் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 உள்ளது, எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னது. ஓகேவா, கடிகாரத்தில் சரியான நேரம் கொடுத்துட்டு கடிகார கண்ணாடி பார்த்து என்ன தெரியும் கேட்டாலும் சரி, கண்ணாடியில் பார்க்கும்போது எந்த டைம் தெரியுது, அப்போ கடிகாரத்தில் என்ன டைம் தெரியும் கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் பரவாயில்ல. கடிகாரத்தில் என்ன கேட்குறாங்க, பிம்பம் தான் ஆகும், கண்ணாடி என்ன பிம்பம் தானே ஆகும், கண்ணாடி என்ன பிம்பம் ஆகும். ஓகேவா, அப்போ கண்ணாடி பிம்பம் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ கண்ணாடி பிம்பம் கேட்டாங்கன்னா இந்த நம்பர் யாவச்சு, என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 11:60. என்ன பண்ணும், 11:60, 11னா மணி, பின்னாடி உள்ளது நிமிடம். ஓகேவா, மணி இங்கே நிமிடம், இதை மட்டும் யாவச்சுமா, 11:60. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணும், அதை கழிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ 3 மணி, அப்போ 3:15. ஓகேவா, மணியை மணியோட கழிப்பு, நிமிடத்தை நிமிடத்தோடு தான் கழிக்கணும். ஓகேவா, இப்போ கழிங்க எவ்வளோ வரும், 60 போச்சுன்னா 45, 11 3 போச்சுன்னா 8. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 8:45. 8:45. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், கஷ்டமே இல்லை. கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ கடிகார டைம் கொடுத்துட்டு கண்ணாடி பிம்பம் கேட்டாங்கன்னா எந்த நம்பர் யாவச்சுக்கணும், 11:60 யாவச்சுக்கோங்க. 11:60, 11:60 என்ன பண்ணுறோம், அவங்க கொடுக்கப்பட்ட டயத்தை கழிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே 11:03 போச்சுன்னா 8, 6:15 போச்சுன்னா 45, அப்போ 8:45. இதெல்லாம் என்ன பண்ணலாம், வித்தின் செகண்ட் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, 3 இப்போ 3 எட்டை கூட்டினா 11, 5 45 கூட்டினா 60, அப்போ 8:45 கூட்டணும் முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ கண்ணாடி பிம்பம் கேட்டேன்னா அது 11:60 யாவச்சுக்கு, ஸோ அது தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகல் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டினும் கூட, ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இரண்டு நாணயங்கள் உருட்டுறாங்க, இரு நாணயங்கள் சுண்டி விடுறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இரண்டு நாணயம் சுண்டி விட எனக்கு என்ன ஆப்ஷன் வரும், இரண்டுமே ஹெட்டு விழுகும், இல்லைனா ஒன்று ஹெட்டு ஒன்று டைல், இல்லைனா ஃபர்ஸ்ட்ல டைல் அடுத்த ஹெட்டு, இல்லை ரெண்டுமே டைல். ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை தான் கிடைக்கும், 4 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, வெவ்வேறு முகம் தான் கிடைக்கும், அப்போ வெவ்வேறு முகம் எத்தனை கிடைக்கும், இங்கே 1 இங்கே 1, அப்போ எத்தனை தான் கிடைக்குது, 2 தான் கிடைக்கும். ஓகேவா, மொத்தம்னா எனக்கு எவ்வளோ, 4, எனக்கு கிடைச்சது எவ்வளோ, 2. அப்போ நிகழ்தகவு, நிகழ்தகவு ஃபார்ம் என்னது, பெறப்பட்ட இழப்பை மொத்த நிகழ்வு, பெறப்பட்ட நிகழ்வுப்பை மொத்த நிகழ்வு, எனக்கு மொத்த நிகழ்வு எவ்வளோ, 4. அப்போ 4 எத்தனை எனக்கு கிடைக்குது, 2 தான் கிடைக்குது, அப்போ அடித்தளவரும் 1/2. ஸோ ஆப்ஷன் எது, செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், இரண்டு நாணயங்கள் சுண்டி விட்டாங்கன்னா என்னென்ன கிடைக்கும், ரெண்டுமே ஹெட்டு ஒழுகும், இல்லைனா ஒன்று ஹெட்டு அடுத்து டைல், இல்லைனா ஃபர்ஸ்ட் டைல் அடுத்து ஹெட்டு, இல்லைனா ரெண்டுமே டைல். அப்போ 4 ஆப்ஷன் தான், இவங்க என்ன சொல்லுவாங்க, இரண்டுலுமே வெவ்வேறு முகல் வரும், அப்போ HT TH ரெண்டு ஆப்ஷன் தான் கிடைக்கும். அப்போ 2/4 அடிச்சுன்னா 1/2. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள்,
ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் என்ற அளவுகள் உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொண்டும் கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி மூணு மதிப்புகள் கண்டினியூவாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வடிவம் பார்த்தீங்கன்னா கனசெவ்வகம். என்ன வடிவம்? கனசெவ்வகம். ஓகேவா? அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும். கனசெவ்வகத்தின் கன அளவு என்ன வரும்? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, அப்போ மூணு நபரையும் பெருக்கலாமா? அவங்களும் பெருக்கி தான் கொடுத்துருப்பாங்க. 3.8 × 2.5 × 1.6. ஸோ இது ஃபுல்லாக என்ன பண்ணும்? பெருக்கணும். எப்படி சார் பெருக்குது அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லாம் பெருக்கணும். 38, 25, 16 பெருங்க. பெருக்கி என்ன பண்ணும்? மூணு நம்படி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பெருக்கலாம், 1 by 1 வரலாம். 38, 25 எவ்வளோ வரும்? 40, 4 அடுத்து 5, 19 அடுத்துங்க 16, இங்கே 1, 6, 1, 7 ஸோ அப்போ 0, 15 இங்கே 1, 950. ஓகேவா? ஓகே, 950 ல் 95 அப்படியே வச்சுங்க, 0 லாஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 95, 16 பேருக்கு எவ்வளோ வரும்? 30 க்கு 3 அடுத்துங்க 54, 57 ஸோ 1 வச்ச பிறகு அதே தானே வரும், 5, 9. அப்போ 0, 12 இங்கே 1 போட்டோம்னா 10, 15 ஸோ பின்னாடி 0 சேர்க்கணும்ல, எவ்வளோ வரும்? 15,200 வரும். எவ்வளோ வருது? 15,200. என்ன பண்ணோம்? 15,200 வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணும்? நம்ம மூணு நம்பர் பாயிண்ட் வைக்கணும். எவ்வளோ வரும்? 15.2 15.2 மீட்டர் கியூப். 15.2 மீட்டர் கியூப். இதுதான் எனக்கு என்னது? கனளவு. பட் என்ன சொல்றாங்க, லிட்டர்ல கேட்குறாங்க. அப்போ லிட்டர்ல கேட்ட எப்படி ஆன்சர் பண்ணனா, எனக்கு 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். 1 மீட்டருக்கு எவ்வளோ? 1000 லிட்டர். நீங்க எத்தனை இங்கே எத்தனை மீட்டர் கியூப் இருக்கு? 15.2 மீட்டர் கியூப் இருக்கு. இப்போ 15.2 × 1000. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? இந்த 1 0 அடிக்கும் போது 3 நம்பர் ஆயிரும். 152 பின்னாடி 2 0, 152 இங்கே 2 0. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 15,200 லிட்டர். 15,200 லிட்டர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் கன அளவு கண்டுபிடிச்சோம். கன கண்டுபிடிச்ச எவ்வளோ வருது? 15.2 மீட்டர் கியூப்னு வந்துச்சு. எனக்கு 1 மீட்டர் கியூப் எவ்வளோ? 1000 லிட்டர். அப்போ 15.2 எத்தனை லிட்டர் வரும்? 15.2 × 1000. ஸோ 1 0 அடிக்கும்போது என்ன ஆகுங்க? முழு நம்பராக மாறும். 152 × 100 எவ்வளோ வரும்? 15,200 லிட்டர். ஓகே, அவ்வளோங்க. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 4 தரும் மிக சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மிக சிறிய எண் கேட்குறாங்க. மிக சிறிய எண் கேட்டாங்கன்னா, ஸோ அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த மீதி என்ன பண்ணுன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே இது நம்ம மீ பெரும் பொதியன்னு கேட்டாங்கன்னா நான் மீதியை ஃபஸ்ட்டே கழிச்சிட்டு தான் ஆன்சர் பண்ணுவேன். இதே மிக சிறியன்னு கேட்டாங்கன்னா நான் எப்பயும் போல் நம்பர் எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதி என்ன பண்ணும்? கூட்டிக்குவே, அவ்வளோதான். அப்போ 254, 508. ஓகே, இப்போ அடிக்கலாமா? எதால் அடிக்கலாம்? நீங்கள் 254 அடிங்க. 254 அடித்தோம்னா இங்கே 1, இங்கே 2. ஸோ பெருக்கினவ்வளோ வரும்? 508. ஓகேவா? அப்போ இந்த நம்பருக்கு எல்சியம் நீங்கள் எவ்வளோ? 508. மீதி இங்கே எவ்வளோ போகிறது? 4 தானே. அப்போ அந்த மீதி கூட்டிக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? 512ப்பா. அவ்வளோதான். சான்சது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ மீச்சியமாக கேட்டாங்க அப்படின்னா மீதி கொடுத்துட்டு மீச்சியமாக அதை மிகச்சிறியன்னு கேட்டாங்கன்னா, ஸோ கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதியை கூட்டிக்கணும். சரிங்க, எல்சியம் எவ்வளோ வந்துச்சு? 508 வந்துச்சு. அப்போ மீதி எவ்வளோ? 4. அப்போ 508 4 கூட்டினால வரும்? 512. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இது எது மிகப்பெரிய என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த மீதியெல்லாம் கழிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவேன். மிகச்சிறியன்னு கேட்டனால டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதியை கூட்டியாச்சு. ஸோ ஓகே, ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மாறுச்சுன்னா ஆன்சர் மாறி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10,000 × 10,000, 11,111 × 11,111 ஒன்றாம் இலக்கம் என்ன? யூனிட் டிஜிட் என்ன வரும்? ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, லாஸ்ட் நம்பர் மட்டும் பையன் யூனிட் டிஜிட் தான் கேட்குறேன். அப்போ நான் லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் பார்ப்பேன். லாஸ்ட் நம்பருக்கு என்னது? 0. ஓகே, 0 எத்தனை அடுக்கு பண்ணால் எவ்வளோ தான் வரும்? 0 தான் வரும். அதே மாதிரி 1 எத்தனை அடுக்கு பண்ணாலும் 1 தான் வரும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ். அப்போ 0 + 1 எவ்வளோ? 1. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 1. ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் பார்க்கும்போது எதாவது வித்தியாசமாக இருக்கும். 10,000 × 10,000, 11,111 × 11,111 இதோட யூனிட் டிஜிட் எனக்கு என்ன வரும்? வித்தியாசம் தெரியுமா? பட் ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் ஜீரோ எத்தனை அடுக்கு போனாலும் லாஸ்ட் ஜீரோ தான் வரும். நான் லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஜீரோ எத்தனை அடுக்கு போனால் லாஸ்ட் என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும். ஒன்று எத்தனை அடுக்கு போனாலும் லாஸ்ட் என்ன தான் வரும், ஒன்று தான் வரும். அப்போ ஜீரோ ஒன்றே கூட்டினா ஒன்று தான். அப்போ யூனிட் டிஜிட் என்ன தான் வந்திருக்கும், ஒன்று தான் எனக்கு வரும். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்கள் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவுங்கிறார். ஓகேவா, இப்போ பாருங்க 6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் எவ்வளோ போகிறாரு, 1 மணி நேரமா, 1 மணி நேரத்தை எப்படி சொல்லலாம், 60 நிமிடம்னு சொல்லலாம். ஓகேவா, 60 நிமிடத்தில் 6 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, 20 நிமிடத்தில். அப்போ 20 நிமிடத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார், சரி பார்த்தாலே தெரியும். 60 நிமிடம் 6, அப்போ 20 நிமிடம் எவ்வளோ வரும், 2 கிலோமீட்டர். இது இப்படி பார்த்து கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், இதனாது நிமிடமும் தூரம், அதாவது தூரமும் நேரமும் வந்துச்சுன்னா நேர்மாறல் தான். ஓகேவா, வேகமும் நேரம் வந்தால் தான் எதிர்மாறல், தூரமும் நேரம் வந்தால் நேர்மாறல். அப்போ நேர்மாறல் என்ன பண்ணுவோம், இந்த மதிப்பை தலைகீழாக போடுவோம். ஸோ தலைகீழாக போட்டோம்னா 20/60 × 6, 1 0 க்கு 1 0, இந்த 6க்கு இந்த 6, சான்ஸ் எவ்வளோ வரும், 2 வரும். ஓகேங்களா, இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலன்னா பார்த்தாலே தெரியும், 60னா 6, அப்போ 20னா 2, அது 1 0 கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 60னா 6, 20னா 2 கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சான்ஸ் எனக்கு என்ன வரும், 2 கிலோமீட்டர். அப்போ 20 நிமிடம் கடந்த தொலைவுலோ 2 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டு வட்டி தரும் ஆண்டுக்கு 12% என்ற விகிதத்தில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் ₹5000 செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து மொத்த தொகை எனக்கு எவ்வளோ கிடைக்கும். அதாவது 5000 எனக்கு எவ்வளோ அசல் மதிப்பு, 5000 எவ்வளோ அசல், 12% என்னது வருஷத்துக்கு தான் 12%. இவங்க என்ன சொல்றாங்க, 6 மாண்டுக்கு சாரி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப 6 மாதத்துக்கு எனக்கு எவ்வளவு வரும், 6%. 6 மாதத்துக்கு எவ்வளோ, 6%. 1 வருஷத்துக்கு பண்ணா 6 மாதத்துக்கு எவ்வளோ, 6%. அப்ப எத்தனை கேட்குறாங்க, 1 வருடம் கழித்து. அப்ப நீங்க எத்தனை முறை வட்டி கண்டுபிடிக்கணும், 2 முறை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு வட்டி எவ்வளவு வருது, அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளவு வட்டி வருது, என்ன பண்ணும், அப்பதான் 1 வருஷம் கிடைக்கும். அப்ப எத்தனை டைம் கண்டுபிடிக்கணும், 2 முறை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, 5000 எத்தனை சதவீதம் கிடைக்கணும், 6%. ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 5000 6%, 1% 50 ரூபா. அப்போ 6% எவ்வளோ வரும், 300. அப்போ 0 0 3 5, அப்போ இதனாது இது 6 மாதம் முடிவில். அப்போ இன்னொரு 6 மாதம் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும், 1 வருஷம் முடிவில் எனக்கு கிடைக்கும். ஓகே, 5300. அப்போ இந்த 5300 6% எவ்வளோ வரும், அப்போ 1% எவ்வளோ, 53. அப்போ 6% எவ்வளோ வரும், 50 3 300, சாரி 50 6 300, 3 6 18. ஓகேவா, அப்போ எவ்வளோ வரும், 318. ஸோ அப்போ 8 1 6 5, இதுனாது ஃபஸ்ட்டு 6 மாதம், இன்னொரு 6 மாதம் போட்டுனா 1 வருடம் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ மாறுது, 5618 மாறுது. அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ, 5618, ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு 300 வட்டி கிடச்சிச்சு, அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு 318 வட்டி கிடச்சிச்சு. அப்போ எவ்வளோ வருது, மொத்தம் கூடுது, 5618 கூடுது, அதான் மொத்த தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, ₹5000 ஆனது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 5800 மாறும். ஓகே, அப்போ 5000 இருக்குனாது அசல், வட்டினா எவ்வளோ, 8%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, 5800 மாறுது. அப்போ 5000 மொத்த தொகை தானே 5800, அப்போ நமக்கு என்ன தேவை, வட்டி மட்டும்தான் தேவை. ஓகே, அப்போ 5800 வந்து 5000 கழிச்சு என்ன கிடைக்கும், வட்டி மட்டும் கிடைச்சிருவோம், வட்டி எவ்வளோ கிடைக்கும், 800. ஓகே, அப்போ வட்டி கொடுத்தாச்சு, வட்டி வீதம் கொடுத்தாச்சு, அசல் கொடுத்தாச்சு, என்ன கேட்குறாங்க, காலம் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபார்மல் எழுதுங்க, SA = PNR/100. ஓகே, எஸ்ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 800, அசல் மதிப்பு எவ்வளோ, 5000, எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ, 8% / 100. ஸோ 2 0க்கு 2 0, இந்த 1 0க்கு இந்த 1 0, அடுத்து 1 8 5 8 80, அடுத்து 5 5 2 10. ஸோ அப்போ 2 = இங்கே n. ஸோ அப்போ எத்தனை வருஷம் ஆகும், 2 வருடங்கள் எனக்காக, அவ்வளோதான் பார்க்கும், எத்தனை வருஷம் ஆகும், 2 வருடங்கள் ஆகும், ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் அடிக்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க, ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் மறுபடியும் ஆகும், ஃபுல்லாக அடிச்சுட்டு பார்க்கணும், எதெல்லாம் அடிச்சுக்கா பாருங்க. சரி, ஃபுல்லாக அடிச்சிருக்கு, அப்போ என் மதிப்பு மட்டும் இங்கே இருக்குது, இங்கே 2 மட்டும் இருக்குது, அப்போ எத்தனை வருடங்கள் ஆகும், 2 வருடங்கள் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஏ இஸ்டு பி 2:3, பி இஸ்டு சி 4:5 எனில்
சிஇஸ்டிஏ எனக்கு என்ன வரும்? ஓகே, ஒன்றுமே இல்லை. ஸோ ரெண்டு வீதம் நேரம் என்னதுங்க, 2:3, 4:5. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிஇஸ்டிஏ. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இந்த நம்பர் பெருக்குன்னா சி. ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும், 3 × 15. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் பெருக்குன்னா ஏ, அப்போ 2 × 8. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 15:8, அவ்வளோதான் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? ஏன்னா கேட்கப்பட்டது சிஇஸ்டிஏ, அப்போ ஃபர்ஸ்ட் நான் சிஏ தான் கண்டுபிடிப்பேன். சி எப்படி பேர் கண்டுபிடிப்போம், லாஸ்ட் ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா சி, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ சி வந்து 15, ஏ வந்து எனக்கு 8. அப்போ சிஇஸ்டி எனக்கு எவ்வளோ வரும், 15:8 முடிஞ்சு. ஸோ அவங்க எந்த ஆர்டர் கேட்குறோம் அந்த ஆர்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏஎஸ்டி சி கண்டுபிடிச்சி அதை போய் நம்ம ஆன்சர் போட்டோம், தப்பாயிடும். ஓகே, சிஇஸ்டி எனக்கு எவ்வளோ வரும், 15:8. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 156 மற்றும் 124 ஆகியவை மீ போமா என்ன வரும், சிஎல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 156 124. ஸோ எதால் அடிக்கலாம், 4 அடிப்போம். அடுத்த எவ்வளோ வரும், 3 × 12 மீதி 3 36 9, இங்கே 3 × 12 1 × 4. ஸோ 39 31 அடிக்க முடியாது, என்ன பண்ணணும், மொத்தமாக பெருக்கணும். ஓகே, ஸோ மொத்தமாக பெருக்கணும் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 4836 வரும். ஆப்ஷன் எது, ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான், இந்த கொஸ்டின் அது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? 156 மற்றும் 124 ஆகிய மீ போவை எவ்வளோ, 48 36, 4836 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமானது, பட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துறாங்க, 3 log x 5 = 1. அப்போ இந்த எக்ஸின் மதிப்பு எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகேவா? சி எக்ஸின் மதிப்பு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன இருக்குது, 5 இதை அடிமானமாக வச்சுக்கோங்க. இந்த முன்னாடி உள்ள 3 என்ன வச்சுக்கோங்க, அடுக்காக வச்சுக்கோங்க. 5 × 3, அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும், 125. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணோம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணோம், கீழே நம்பர் கேட்குறாங்க, எக்ஸு கேட்குறாங்க. அப்போ எக்ஸு கேட்டாங்கன்னா இந்த 5 அடிமானமாகவும் முன்னாடி உள்ள 3 அடுக்காக வச்சுக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ வரும், 5 × 3 எவ்வளோ, 125. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதை மாதிரி கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணிவிட பண்ணாதீங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு ஐடியா சொல்கிறேன், 5 x = 3 எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, 5 x = 3 கொடுத்தாங்க. இப்போ இந்த எக்ஸ் மதிப்பு கேட்டாங்கன்னா, இந்த எக்ஸ் மதிப்பு கேட்டால் என்ன வரும்னா, இந்த 5 அடிமானமாக வச்சுக்கணும், இந்த பக்கம் உள்ள 3 அடுக்காக வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் வரும், 125. ஓகேவா? ஸோ கீழே உள்ள எக்ஸு கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் அடிமானம், முன்னாடி நம்பர் அடுக்கு. இதே இது மேலே எக்ஸு கொடுத்தாங்கன்னா கீழே உள்ள நம்பர் 5 வந்து அடிமானம், மேல நம்பர் இந்த சைடு உள்ள நம்பர் அடுக்காக வச்சுக்கணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல, 2 × 2x இங்கே வந்து 4 வச்சுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும், 2 வந்து அடிமானம், இந்த 4 வந்து அடுக்கு, 2 × 4 எவ்வளோ வரும், 16. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கொஸ்டினை பொறுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பர் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த 5 அடிமானமாகவும் 3 அடுக்காக வச்சாலும் எப்போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 125. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், 6160 m² பரப்பளவு கொண்ட கூரையில் விழும் மழைநீர் 14 m விட்டம் மற்றும் 10 m உயரம் கொண்ட ஒரு உருளை தொட்டியில் சேகரிக்கப்பட்டு இதனால் தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது எனில் கூரையில் விழும் மழைநீரின் உயரத்தை காண்க. அதாவது மழைநீரின் உயரம் இல்லை, அந்த வாட்டர் ஃப்ளோ அது மேலே இருக்குல்ல, அந்த கூரையோட உயரத்தை காண்க அப்படின்னு கேட்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்ம நம்மளும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கூரை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வேறு மாதிரி வச்சுக்கூடாது. கூரைங்க எப்படி வச்சுக்கலாம், மாடிக்கு வச்சுக்கலாம், ஒரு வீடு இருக்குது. ஓகேங்களா? இப்படி ஒரு வீடு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வீடு இருக்குது. ஸோ இது வந்து மேலே வந்து பார்த்தோன்னா மாடி. ஸோ மாடி இருக்குல்ல, இது தான் பரப்பு. இதோட பரப்பு கொடுத்துருக்காங்க. சரி, பரப்பு வந்து எனக்கு எவ்வளோ, 6160. ஸோ பட் இந்த உயரம் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை, உயரம் வந்து என்னது கொடுக்கவே இல்லை. சரி, தண்ணி வந்து என்னாகுது, கீழே உள்ள தொட்டிலே சேகரிக்கிறாங்க. அப்போ தண்ணி வந்து என்னாகும், ஒரு பைப்பில் கீழே போகும். ஓகே, இந்த பைப்பில் போய் என்னாது, உருளை வடிவ தொட்டி இருக்குது, உருளை வடிவ தொட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே மாடியை பாரு, ஆக்சுவலாக ஒரு மாடி வீடு. ஸோ கீழே பரப்பு வந்து எனக்கு எவ்வளோ, 6160. பட் இந்த உயிரை எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா? இதனாகுது, இந்த தண்ணி வந்து கீழே பைப் வழி வந்து கீழே என்னாகுது, ஒரு தொட்டிலே சேகரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதோட உயரம் எனக்கு எவ்வளோ இருக்கா, 10 m உயரம். எனக்கு விட்டம் எவ்வளோ, 14 × 6 எனக்கு எவ்வளோ வரும்,
ஏழு மீட்டர். ஓகே, விட்டம் பதினாலு, அப்போ ஆறு எவ்வளோ வரும், ஏழு மீட்டர். ஓகே, அப்போ உருளைக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டாங்க. பட் இந்த மேலே அந்த கூரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூரையில் உயர மதிப்பு எனக்கு தெரியாது. பட் பரப்பு வந்து எனக்கு எவ்வளோ தெரியும், 6100. பரப்புனாது அதான் கீழ்த்தளம், அது எனக்கு நான் அது பரப்பு, அடிப்பரப்பு. ஓகேவா, அப்போ இது என்ன வடிவம் பார்த்தீங்கன்னா கனசெவகம். என்ன வந்து கனசெவம், அப்போ கனசெவகத்தின் கன அளவு, கனசெவகத்தின் கன அளவு சீக்கோல்ட்டு உருளையின் கன அளவு. ஸோ கன அளவு கொள்ளளவு எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, அப்போ கனசெவகத்தின் கன அளவு என்னது, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் சீக்கோல்ட்டு உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா, அப்போ எல் இன்ட்டு பி என்ன பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மழைநீர் விழக்கூடிய பரப்பு. ஏன்னா மேலே மாடியில் விழுதுன்னா ஃபுல்லாக கீழே உள்ள பரப்பு தானே, அதாவது அடித்தளம். அப்போ அடித்தளங்கிறது என்னது, அடிப்பரப்புன்னு சொல்லுவோம். அப்போ அடிப்பரப்பு என்னது, எல் இன்ட்டு பி. அப்போ எல் இன்ட்டு பி மதிப்பு எவ்வளோ, 6160 இன்ட்டு ஹச். ஓகே, இங்கே பை மதிப்பு எவ்வளோ, 22/7 இன்ட்டு ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ, 7. அப்போ 7 ஸ்கொயர்னா 7 இன்ட்டு 7. அப்போ உயரத்தின் மதிப்பு எவ்வளோ, 10. ஓகேவா, அப்போ கனசவத்தின் கன அளவு, கனசவத்தின் கொள்ளளவு உருளையின் கொள்ளளவு. ஓகேவா, அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ எல் இன்ட்டு பி என்னது, அடிப்பரப்பு. ஓகேவானா, மேலே உள்ள மேற்கூரியில் அந்த மழை வந்து என்ன ஆகும், அந்த பரப்பில் தான் விழுகும். அது நம்ம மதிப்பு தான் எவ்வளோ, 6160. அதாவது எல் இன்ட்டு பி தான் 6160. அப்போ உயரம் வந்து எனக்கு தெரியல, அதுதான் உயரம் வந்து என்னது, இதுதான் உயரம், அதுதானே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அடிக்கலாம், ஒரு ஏழுக்கு ஒரு ஏழு, அடுத்து மேலே மேலே அடிக்கலாமா, 1 0 1 0. அடுத்து 2 11 22 இங்கே அடித்தோம்னா 5 11 55 மீதி 6 66 6. 1 2 இங்கே எவ்வளோ வரும், 28. அடுத்து 1 7 இங்கே அடித்தோம்னா 4 7 28. அப்போ 4 H சீக்கிரம் எவ்வளோ வருது, 1. அப்போ 1 H நிகழ்வு வரும், 1.4. இப்போ அடித்தவள் வரும், 0.25 மீட்டர். ஓகே, 0.25 மீட்டர் வரணும். எனக்கு என்ன இருக்குது, மீட்டர் 25 மீட்டர் இருக்குது, வேற எங்கேயுமே மீட்டர் இல்லை. பட் எனக்கு என்ன ஆன்சர், 0.25 மீட்டர் தான் வருது. அப்போ 0.25 மீட்டர் எப்படி என்ன பண்ணலாம், சென்டிமீட்டரை மாற்றுங்க. அப்போ 0.25 மீட்டர் எப்படி சொல்லலாம், சென்டிமீட்டரில் 25 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சருக்கு என்ன வரும், 25 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, 0.25 அப்படின்னா மீட்டரில் சொல்லணும், சென்டிமீட்டர் சொன்னாங்க தவறு. ஓகேவா, அதேமாதிரி 25 சென்டிமீட்டரில் வரணும், இங்கே மீட்டர் சொன்னாங்க தவறு. அப்போ 25 சென்டிமீட்டர் தான் சரியானது. ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்து, 0.25 மீட்டர் வந்துச்சு. அப்போ 0.25 மீட்டர் இல்லை, அப்போ என்ன பண்ணால் சென்டிமீட்டராக மாற்றுறேன், மாத்திரம் எவ்வளோ வரும், 25 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது 26வது கொஸ்டின். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின் கேட்டால் நான் ஃபஸ்ட்டே சொன்னோம், இது 26வது கொஸ்டின். இங்கே பாருங்கள், தொடர்பற்ற எண் இணையை கண்டறியவும். ஓகே, கண்டுபிடிங்க, 23:29, 19:25, 13:17, 3:5 என்னப்போ வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள் இணையாக வரும். 23 அப்புறம் 29 பகா எண்கள், இரண்டு எண்ணுமே என்னது பகா எண், இரண்டு நம்பர் என்னது பகா எண். 13 17 என்னது பகா எண், 3 5 என்னது அடுத்தடுத்த பகா எண்கள் தான் பகா எண். ஸோ 19 வந்து ஒரு பகா எண், 25 ஒரு பகு எண். ஓகேவா, ஸோ மற்ற அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக பகா எண் இருந்துச்சு. இங்கே மட்டும் இருக்குது ஒரு பகை எண் இருக்குது, ஒரு பகா எண் இருக்குது. ஸோ அப்போ வித்தியாசம் என்னது, 19:25 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், அனைத்துலையுமே ஜோடியாக பகா எண் இருந்துச்சு, ஜோடி ஜோடியாக இருந்துச்சு. இங்கே மட்டும் இருக்குது ஜோடி இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். ஒரு நம்பர் பகு எண்ணாக இருக்குது, ஒரு நம்பர் பகா எண்ணாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆகுது 19:25 அவ்வளோ. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இதில் 26 கொஸ்டின் பார்த்துக்கோ. இந்த 26 கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த மெத்தடில் வந்திருக்கும், சில கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்திருக்கும், சிலது பார்த்த மெத்தடில் வரும், சில கொஸ்டின் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு தேர்வு நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் தான் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுட்டே வரும். அது நீங்கள் முழுசு 60 நாள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டின் புதுசு மாதிரியே தெரியாது, எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மெத்தட் மாதிரி தான் தெரியும். ஓகேவா, சார் நல்லா கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.